உங்களை அன்புடன் வரவேற்பது இருளாசி யூடியூப் சேனல். ஆதரவு அளித்த அன்பு உள்ளங்களுக்கும் ஆதரவு அளிப்போம் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது பணிவான வணக்கம். கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை பழங்குடி இருளர் வாழ்க்கை வரலாறு நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நேமலூர் ஊராட்சி 25வது ஊராட்சி தாத்தையங்கண்டிகை தொல்குடி இருளர் பகுதி வந்து 44, மொத்த குடும்பங்கள் பார்த்தோம்னா 1722, மொத்த மக்கள் தொகை பார்த்தோம்னா 5413. நாங்கள் சுற்றியுள்ள தூரம் பார்த்தோம்னா 392 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமைக்கி கூட வர பெல் பட்டன் அமைக்கினா எங்கள் சேனல் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். வாங்க இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் மாரியம்மா. இது என்ன பஞ்சாயத்துமா? நேமலூர் பஞ்சாயத்து. என்ன ஊர்? தாத்தங்கண்டிகை. தாத்தங்கண்டிகை இருளர் பகுதி, தொல்குடி இருளர் பகுதி. இங்க மொத்தம் எத்தனை குடும்பமா இருக்கான்? 28 இருக்கு. 38 இருக்கு. 38 குடும்பம் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு வீட்டுல ஒரு 6 பேர் இருக்கு, ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு 200 பேர் இருக்குமா? 300 பேர் இருப்பாங்க. 300 பேர் இருக்கீங்க. இங்க எல்லாருக்கும் பட்டா இருக்குங்களா? எல்லாரும் பட்டா இல்லை. என்ன காரணமா பட்டா இல்லாதது? அங்க நேமலூர்ல இருந்து இங்க வந்து சேர்ந்தோம். மனு கொடுத்துக்கிறீங்க? கொடுத்துருக்கோம். வரோம். பட்டா இல்லாதாலும் பொறுப்பு தொகுப்பு விட யாருக்கும் இல்ல. சரி, எல்லாருக்குமே ஜாதி சட்டி இருக்குங்களா? பாதி பேருக்கு ஜாதி சட்டி இருக்கு, பாதி பேருக்கு இல்ல. ஜாதி சட்டி இல்ல. அப்ளை பண்ணிருக்கீங்களா? எழுதி இருக்கோம். சரி, இங்க என்ன தொழில் பண்றீங்க? ஏதோ கூலி வேலைக்கு போறோம். கூலி வேலைக்கு போறோம். மீன் பிடிக்கீங்களா? மீனும் போறோம். எல்லாருக்கும் கரண்ட் இருக்கு, எல்லா வீட்டுக்கும் கரண்ட் இருக்கா? ஒன் லைன் சர்வீஸ் இருக்குதா, மீட்டர் சர்வீஸ் தாக்கா? ஒன் லைன் சர்வீஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நன்றிமா. நம்ம மக்கள் இவங்க அதிகமா போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, அதனால நானும் என்னோட இதை வச்சு அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இன்னும் தேர்வெல்லாம் எடுத்துருவோம். நேமலூர் ஊராட்சி தாத்தையங்கண்டிகை இருளர் பகுதி எல்லாம் வந்து சின்ன சின்ன குடிசையா தான் இருக்குது. பட்டா இல்லை இந்த இடத்துல வந்து. இப்பதான் சர்வே பண்ணின்னு போயிட்டு இருந்திருக்காங்க. இனிமேல் தான் இவங்களுக்கு பட்டா வரணும், தொகுப்பு வீடு வரணும். குடிநீர் வந்து குடிநீர் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மின்சாரம் வந்து சிலருக்கு ஒன் லைட் சர்வீஸும், சிலருக்கு ஒன் லைட் சர்வீஸ் இல்லை, மீட்டர் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப படிக்கல, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் +2 படிச்சிருக்கிறா போல இருக்குது. அந்த பொண்ணும் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. படிப்பு கம்மி தான். ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க, மரம் வெட்டுறாங்க, இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் படித்தாதான் முன்னேறுவாங்கன்னு பார்த்தா படிப்பே படிக்கவே மாட்டாங்கிறாங்க. சாதாரணமாக பெரிய பெரிய ஊரோடு சேர்ந்துருக்கிறது தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறாங்க. மிச்சப்படி இல்லை. இது நம்ம மக்களுக்கான டேங்க், குடிநீர் டேங்க்கு. இது நம்ம கோயில், குட்டி கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. குட்டி கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் குடிசை கூரைகள். நேமலூர் ஊராட்சி எல்லாம் வழி இல்லை, ஒரே தெருவாக தான் இருக்குது. நடைபாதையை தான் இருக்குது இந்த பக்கமெல்லாம். அதனால பைக்கெல்லாம் போல, நடந்தும் போக முடியல. மன்னிக்கவும். இந்த பக்கமும் ஒரு தெரு. எல்லாம் மரம் செடி கொடியாக இருக்கிறதுனால கவர் பண்ண முடியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.